ഇൻസെപ്ഷൻ, മെമൻഡോ, ദ പ്രസ്റ്റീജ്, ബാറ്റ്മാൻ ബിഗിൻസ് ആകിയ படங்களை இயக்கின இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் மும்பை வராரு. இவர் இந்த வருஷம் 3 ஆஸ்கார் விருது வாங்கின டன்கிர்க் படத்தையும் இவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவர் மும்பையில் ஒரு சினிமா சம்பந்தமான விருது வழங்கும் விழாவுக்கு, ஒரு திரை விழாவுக்கு வராரு. இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்திங்கன்னா ஷாருக்கான், அமீர்கான், மணிரத்னம், கமலஹாசன் போன்ற முக்கிய நடிகர் இயக்குநர்களும் வராங்க. உண்மையிலே இது மிக நமக்கு இது ஒரு சந்தோஷமான பெருமையான விஷயம்னே கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம முக ஸ்டாலின் செயல் தலைவர், திமுகவின் செயல் தலைவர், இவர் பெயரில் பார்த்திங்கன்னா ஒரு போலியான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி சமூக வலைதளங்களில் பல தவறான கருத்துக்களை வந்து வெளியிட்டதா இன்று காவல்துறையில் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னா ரத யாத்திரைக்கு இவர் ஒரு முக ஸ்டாலின் வந்து இந்துக்களுடைய ஓட்டு எங்களுக்கு தேவை கிடையாது, கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போட்டதாக ஒரு சமூக வலைதளங்களில் வைரலாக இருந்தது. அது நம்ம செயல் தலைவர், திமுகவுடைய வருங்கால முதலமைச்சர் முக ஸ்டாலின் போடலையா, யாரோ போலிய கோணில் அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற விதத்தில் ஒரு சமூக விரதிகளை செய்யப்பட்டதுன்றாரு. குடியுள்ள காவல்துறை அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டவங்களை சைபர் கிரைம் மூலிமா அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக செயல் தலைவர் ஒரு சிறந்த தலைவர். சர்வம் தாளமயம், ராஜீவ் மனன் 17 வருஷத்துக்கு அப்புறம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற படம். இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, கூடிய விரைவில் இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்குது. நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. எட்டு தோட்டாக்கள் படத்தினுடைய கதாநாயகி அபர்ணா தான் இந்த படத்துக்கு ஹீரோயினாக நடிக்கிறாங்க. உண்மையிலே நாச்சியார் படத்துக்கு முன், நாச்சியார் படத்துக்கு பின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷோடைய திரை வாழ்க்கையை பிரிச்செல்லாம் உண்மையிலே அவர் ரியல் லைஃப்பில் ரொம்ப நல்ல பையனே சொல்லலாம் ஜிவி. ஆனால் அவர் நடிக்கிற படங்கள் எதுவும் பெருசாக கேரக்டர் இருக்காது. ஆனால் நாச்சியார் படத்தில் ஒரு சிறந்த நடிப்பை கொடுத்துருந்தார். இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவலிங் பண்ணக்கூடிய, இசையை நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞன் கேரக்டர் தான் நடிச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ் குமார். இந்த படம் கோடை விடுமுறையான மே மாதம் அப்படி இல்லைன்னா ஜூன் ஜூலையில் ரிலீஸ் ஆகுன்றாங்க. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்காக நிறைய சூப்பரான பாடல்களை கொடுத்துருக்காரு. குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஜிவி பிரகாஷ் யார், நம்ம ஏஆர் ரஹ்மானுடைய சகோதரியுடைய மகன். உண்மையிலே சிறப்பாக கொடுத்துருப்பார் மியூசிக். ஜிவிக்கு இந்த படம் மீண்டும் ஒரு சிறந்த படமாக, ஒரு வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்கிறது நம்ம அனிருத்தனுடைய பெண் வேடமிட்ட புகைப்படம் தான் சொல்லலாம். உண்மையிலே அந்த புகைப்படத்தை பார்க்குறதுக்கு உண்மையிலே அச்சி அசலாக ஒரு பெண் போலையே அவ்வளோ அழகாக இருக்கார் நம்ம அனிருத். உண்மையிலே இது ஒரு படத்துக்காக எடுத்தாங்களா இல்லை எதுக்காகனு தெரியல. கோலமாவு கோகிலாவில் கூட நயன்தாராவோடு சேர்ந்து அனிருத் நடிக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அனிருத்தோடைய திரை வாழ்க்கை சிறக்க வாழ்த்துக்கள். நம்ம இந்தியன் 2 படத்தினுடைய ஷூட்டிங் எப்போ தொடங்குன்னு சொல்லிட்டு தமிழக ரசிகர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. காரணம் இந்தியன் படம் தான். ஏன்னா முதல் பாகமாக அவ்வளோ சூப்பராக இருந்தது, இரண்டாம் பாகத்தோடைய பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்ருக்கு. இந்த படத்தையும் பார்த்திங்கன்னா லைகா நிறுவனம் தான் தயாரிக்க போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்தியன் படம் வந்துச்சுன்னா கமலுடைய அரசியலுடைய வரவுக்கும் உண்மையிலே அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் அரசியல் விஷயத்தையும் நிறைய சங்கர் சேர்த்துருக்காராம். கூடிய விரைவில் இந்தியன் படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றாங்க. கண்டிப்பாக உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். உண்மையிலே இந்தியன் படம் வந்தால் கமல் ரசிகர் மட்டுமின்றி சினிமா ரசிகர்களும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சங்கர் கமல் டீமுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தர வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாவின் பழம்பெரும் எடிட்டர் சேகர் அவர் பார்த்திங்கன்னா நேற்று காலமானார். மாரடைப்பின் காரணமாக, உடல்நிலை குறைவு காரணமாக இறந்து விட்டார். உண்மையிலே அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். இவர் பார்த்திங்கன்னா பல படங்களுக்கு எடிட்டராக வேலை பார்த்துருக்காரு. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம இளைய தளபதி நடித்த காதலுக்கு மரியாதை படத்துடைய எடிட்டரும் இவர் தான். உண்மையிலே இவருடைய படம் வந்து உண்மையிலே ஒரு நிறைய நல்ல படங்களுக்கும் இவர் எடிட்டராக இருந்திருக்காரு. இது மாதிரி ஒரு நல்ல ஆன்மா இறந்ததுக்கு நாம் வருத்தம் தெரிவிப்போம். விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதியா நான் கதையோடைய நாயகனாக தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ இமேஜ் இல்லாமல் நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர்னே சொல்லலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பண்ணையாரும் பத்மினியும், சேதுபதி படம் ஆகிய படத்தை இயக்குனவர் தான் அருண்குமார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கதையை வச்சு அலைஞ்சிருக்காரு. பல ஹீரோக்கிட்டையும் கதை சொல்லியிருக்காரு. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சசிகுமார் வரைக்கும் கதையை சொல்லிட்டாரு. அந்த படத்தில் ஹீரோக்கு உண்டான முக்கியத்துவம் கிடையாது, இல்லை ஹீரோ இமேஜுக்கு பில்டப் பண்ணுற மாதிரி எந்த சீனும் இல்லைன்னு யாரும் நடிக்கலை. நட்பின் காரணமாக அந்த நல்ல கதையை அவரே நடிக்க ஒத்துருக்காரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணுறாரு. பாகுபலி படத்தை வெளியிட்ட கே ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. விஜய் சேதுபதி, ஆட்ஸ் ஆஃப்.